श्री 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 श्रीकृष्ण श्री श्रीकृष्ण गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुस्साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः तस्मै श्री गुरवे नमः हरि ओं तत्सत् पञ्चदशी एडावदध्यायं नूति इरुदावद् श्लोकम् चञ्चलं हिमनः कृष्णा प्रमाधिबलवद्भुडं तस्याहं निग्रहं मन्ये वायोरिवसुदुष्करम् నేతికి వగుప్పులో ఇంద శ్లోకం జస్ట్ ఆరంభించిరుకో ఇప్పు నడంది కొండిరికర ఇంద విచారణ డిస్కషన్ వంది సగుణ ఈశ్వర ఉపాసన ధ్యానం నిర్గుణ பிரம்மாபியாச நிதித்தியாசன தியானம் இது ரெண்டுத்துக்கு இருக்கிற வித்தியாசம் என்ன எதிலோ ரொம்ப சௌலபியம் இருக்குது நிர்பந்தம் எதிலோ இல்லாமல் இருக்கு அப்படின்னு விஷயத்தினு நம்ம பார்த்துட்டு வந்துட்டுருக்கிறோம் பல கேள்விகள் அனுப்பப்பட்டது நடுவில் அப்படி சொல்லும்போது பிரம்மாபியாச நிதித்தியாசனம் எதுக்கு பண்ணுறோம் மெயின் டாபிக் வந்து மூணாவது தடமாக சொல்லப்பட்ட அந்த விபரீத பாவனை போடும் ரெண்டு பத்து விபரீத பாவனை நானும் ஷரீரம நினச்சிக்கிறதை

ஈஸ்வர மூர்த்தி தியானம் ஜபம் இதெல்லாத்திலையும் இருக்கிற மாதிரி பிரம்மாபியாசத்தில் ஏதாவது நியமங்கள் நிஷ்டைகள் இருக்கா நிர்பந்தங்கள் ஏதாவது இருக்கான்னு கேள்வி வந்தது அப்படி சொல்லும்போது நூற்றி பத்தொம்பதுல அங்கே மனசுன்னு வந்து కట్టుపడత అనే ఒక ఎఫర్ట్ ముయర్చి ముకరదనాల అందు తతి నిబంధన మనసలాత్మన మనసా ఈ పత్తంధ నూతీ అంగే అంత ధ్యానం యోగపరమా ధ్యానంగాటం సగుణ ரூப மூர்த்தி தியானம் ஆகட்டும் இதில் எல்லாத்திலையும் கூட மனசுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டு அதில் ஈடுபடுத்த வேண்டியிருக்கு யோசிச்சு பாருங்கோ நிறைய வாட்டி நம்ம வீட்டில் பூஜைக்கு உட்காறோம் ஒரு பெரிய பூஜாவாக இன்றைக்கி வந்து நவராத்திரி சமயனாலையோ இல்லை கிருஷ்ண ஜெயந்தினால விஷ்ணு சகஸ்நாம படித்து நல்லாவே சோட சோபாரெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு எல்லாம் செய்யணவனி இருக்கும்போது நிதானமாக ஒடுங்க எல்லாம் சரியாக பண்ணால் ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் ரெண்டு மணி நேரம் பாராயணம் எல்லா சேர்த்து ஸ்தோத்திரங்கள் எல்லாம் சிந்திச்சு பாருங்கோ அந்த சமயத்தில் நம்ம மனசு வந்து முழுசாக ரொம்ப ஈடுபட்டு சந்தோஷமாக எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் செய்ய முடியறதா அதையும் கண்ணு மூடி செய்யற தியானம் கூட இல்லை சாதாரணமாக கண்ணு திறந்து சாரீரீகமாக வாட்சிக்கமாகவும் ஈடுபட்டு செய்கிறது ஆனால் அங்கே கூட இல்லை கோவிலில் போய் நம்ம வாத்தியாரின வந்து தன்வந்தரி கோவில் போய் ஆயுஷோமம் பண்ணுங்கன்னு சொன்னால் அங்கே ரெண்டு மணி நேரம் உட்கார வேண்டியிருக்கு அதில் நம்ம அவ்வளோ சிரமப்படலை ஆயாசப்படலை ஆனால் வாத்தியார் எல்லாம் பண்ண வைக்கிறாரு ஆனால் கூட மனசு வந்து அதுலேயே ஈடுபடுத்துறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சரீரம் முதல்ல உட்கார முடியல அப்படியே மனசு கூட பல வகையான எண்ணங்களோட அப்படி ஓடி போயிட்டுருக்கு ஸோ வீட்டில் பண்ணும்போது அப்படி தான் இருக்குது கோவிலில் வாத்தியாரம் பண்ண வச்சும்போதும் அப்படி தான் இருக்கு அப்போ இப்படிப்பட்ட மனசுன்னு வந்து எதுவுமே செய்யாமல் கண்ணு மூடி மூர்த்தி தியானம் பண்ணணும்னு சொல்லும் போதும் அதை கட்டாயப்படுத்திட்டு மனசுனு கட்டி போட்ட தான் ஆகிறது அது அதுதான் நேற்றுக்கு சொன்னோம் மனசுன்னு வந்து கட்டி போடுறது கிடையாது மனசுன்னு வந்து கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும்னு அர்த்தம் மனசுக்கு சரியான இந்த பந்திக்கிறது மனசு கண்ட்ரோல் பண்ணுறதுன்னா ஒழுங்காக புரிஞ்சுக்கணும் இது எப்படின்னா ஓடிட்டுருக்கிற குதிரைன்னு வந்து கயிறு வச்சு கட்டி போடணும் சடனாக நிறுத்திட்டனு கட்டி போட்ட மாதிரி அப்படி செய்யக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் மனசுன்னு வந்து அதுக்கு வடி காட்டணும் சரியான வழியிலும் அதை கொண்டு போகிறதுக்கு நம்ம பிரயத்தனம் பண்ணணும் அப்படி மனசுன்னு வந்து ஸ்ட்ரகுல் பண்ணி கண்ட்ரோல் பண்ணக்கூடாது கண்ட்ரோல் பண்ணுறதுன்ன கட்டி போடுறதே கிடையாது அதுக்கு வந்து ட்ரைனிங்கு கொடுக்கணும் சரியான வழியில் செல்ல சொல்லி படக வைக்கணும் சரியாக சிந்திக்கணவனி படக வைக்கணும் தவிர கட்டுப்படுத்துறதுன்னு அர்த்தம் விவசாயாத்மிகா புத்தி கல்டிவேட் த மைண்டு அது ஃப்ரீயாகவே இருக்கட்டும் ஆனால் தனக்கு தானுக்கே தெரியும் நான் ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லிவிட்டு இஷ்டத்துக்கெல்லாம் ஓடி போகமாட்டே எனக்கு தெரியும் அந்த தெளிவு மனசுக்கு கொடுக்கணும் இந்த ட்ரெயினிங்கு பேர் தான் தியானம் கட்டுப்படுத்துறது என்ன அப்படின்னு வேதாந்தபரமாக ஒழுங்காக புரிஞ்சுக்கணும் சரியா அதனால் மனசுன்னு வந்து இந்த விதமாக பண்ணணும்னு சொல்லி கைடு பண்ணணும் மனசனை సరే ఇదోదు ఇంట్లో స్వామి విద్యారణ్య వది భగవద్గీత ఆరావది అధ్యయల్ అర్జునల్ అనుపట్ట ఒక కేవి కృష్ణను కట్ రిపోర్ట్ పండ్ ధ్యాన యోగం పట్టి కృష్ణర్ విషయంగా ఎలా ఓకే శుచౌ దేశే ప్రతిష్టాప్య స్థిరమాసనమాత్మనః అప్పుడెల్ పలవెదం చల్లి అప్పు నాశికాగ్రం స్వం దిశలోక ఎత్ర మనోయ యతో యత నిశ్చరతి మనశ్చెంచస్తం అప్పుడే అదెల్ కేటదిక అర్జునకి అప్పు ఇదెల్ల రొమ్మ కష్టం అప్పుడు వంద రిపోర్ట్ పంద్రా ఇంద 120వ శ్లోకం అప్పుడే ఆరావది అధ్యయతుంది హే కృష్ణా ம் அவனுக்கு முடியாத சமயத்தில் எல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சம் பாருப்பா கஷ்டம்ப்பா கிருஷ்ணா நீ சொல்கிறது இந்த என்ன நீ நாலு பா ப்ராப்ளம்ஸ் இருக்கப்பா இந்த மனசு கிட்ட நீ அவ்வளோ சுலபமாக சொல்லி முடிச்சுட்ட தியான யோகம் எல்லாம் என்ன அது நாலு ப்ராப்ளம் இந்த ஸ்லோகத்தில் பாருங்க ஏ கிருஷ்ணா மனம் செஞ்சலம் ஹி மனஹா மனசு ரொம்ப செஞ்சல சுவாவம் இருக்கிறது அப்படியே அந்த மெர்கூரி தரமேல போட்டால் அது எப்படி ஆடிட்டே இருக்குமோ தாமரை இலை மேலே உள் உளுந்த ஒரு தண்ணி சொட்டு காற்று வர முதல்ல எப்படி ஆடுமோ அந்த மாதிரி நளினி தலகத்தை ஜலம் மதி தரளம் அப்படி இருக்கு முதல் ப்ராப்ளம் அது மட்டும் இல்லை அது வந்து ரொம்ப எடமெண்ட்டாகவும் இருக்குது பிரமாதி ஹி மனஹா ஏ கிருஷ்ணா இது வந்து ரொம்ப ரெபலண்ட் அப்படின்னா என்ன சொல்கிறது பிடிவாதம் பேமா இருக்குது அது கடம் பிடிக்கிறது சரியா ஸோ பிரமாதி செஞ்சலமன டர்புலண்ட்டாக இருக்குது அப்புறம் வந்து ரொம்ப இடமெண்ட்டாகவும் இருக்கு சொன்னது கேட்காத மாதிரி நீ யார் சொல்கிறதுக்கு நான் யார் கேட்கறதுக்கு அந்த மாதிரி இது ரொம்ப ஹெட் ஹெட்ஸ்ட்ராங்கோடு இருக்குது அப்புறம் இது பலவதி மனஹா கிருஷ்ணா மூணாவது இதுக்கு வந்து ரொம்ப பலம் இருக்கிற மாதிரி இருக்கு தெரியல எங்கேருந்து தெம்பு வருது என்ன சத்துமாவு சாப்பிட்றது இந்த மனது பொதுவாக ரொம்ப கத்துகிறவங்க கோச்சுக்கிறவங்க அப்படி கோபம் காட்டும் போது இவங்க எல்லாருமே அவனுக்கு ரொம்ப மனசு பலகீனம் அவன் எமோஷ்னல்லி ரொம்ப வீக்கு அதனாலது இப்படி ஆயிடுறான்றான் அப்படிலாம் கிடையாது அப்படி இருந்தால் அந்த மனசு கோபம் வரும்போது மனசுக்கு எவ்வளோ பலம் இருக்கும் தெரியுமா அந்த ரெபலண்ட் மைண்டுக்கு ரொம்ப பலம் இருக்கு தெரியல எப்படி வருதோ கோபமாக இருக்கிற மனுஷனே நீ கிட்ட போங்க ஒரு அடி அடித்தாச்சுன்னா நீ விழுந்துருவிங்க போய் அந்த கோபத்தில் பலம் எக்ஸ்ட்ரா வருது மனசு அடமெண்ட் ஆரோகன்ட்டு மனசாக இருக்கும்போது அது யார் சொன்னது நான் கேட்க மாட்டேன் நான் எதுக்கு கேட்கணும்னு ஒரு நிலை வரும்போது எனக்கு பிடிக்கலே பிடிவாதம் பிடிக்கும்போது அது கோபம் பொறாமை துவேஷம் வரும்போது பாருங்கள் எப்படி அதோடய எஃபெக்ட் வந்து அப்படி பலமாக இருக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அதனால தான் அந்த கோபத்தில் அந்த மனுஷன் செய்கிற காரியங்கள் வந்து ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும் ఉయ్యెడుతురువా కుత్తువన్ తల్వన్ తూకి పోడువా ఉడచిడువా మనుషన్ని ఉడప అడెప్ప ఇప్పుడు బలవత్ అది మటం హి మనహా కృష్ణ అది అది పిడివాదం అది పుడి ఇది తెలుగులో మాదిరి ఒక తమిళ తాను பட்டுக்குன்ன குந்தையிலுக்கு மூடே கால் ஒரு முயல் பிடிச்சான் ஒருத்தனம் அவனை சொல்கிறேன் நான் பிடிச்ச அந்த முயலுக்கு மூணு இப்போ கால் முயலுக்கு நாலு காலெல்லாம் இருக்காதுன்றான் இதுக்கு தான் பிடிவாரவங்க இந்த மாதிரி இது தன்னுடைய தப்பான போக்கு அந்த போக்குல அது ரொம்ப திருடமாக நிச்சயமாக இருக்குது சாஸ்திரம் சொல்லட்டும் குரு சொல்லட்டும் అమ్మ అమ్మాటో అప్పాటం హస్బండ్ చల్టో ఇప్పుడీ యారు చూడా నను ఎదు కన నను కొరే అది అది పిచ్చ పిడివాద రొమ్మ బలమా స్ట్రాంగ దృఢమరునద ఇప్పుడు పట్ట మనసుని వచ్చి నీ వంది ధ్యానం పన్ను అది పన్ను ఇది పన్న ఏకాగ్రత ఎందుదా వరపోదే అన్నారు ఆన భగవద్గీతలో భగవన్ அந்த எல்லாம் முடிச்சு கேட்கும்போது இந்த அர்ஜுனன் இந்த கேள்வி கேட்குற சந்தர்ப்பத்தில் ஓகே இது வந்து நான் முப்பத்தி நாலாவது ஸ்லோக்கை கெட்ட வருது ஆனால் பகவான் கிருஷ்ணர் வந்து அதுக்கு முன்னாடி நிறைய விஷயங்கள் பேசி சொல்லியிருக்கார் என்ன அது பொதுவாக நம்ம வந்து அந்த தியான யோகம்னா இதோ எப்படிப்பட்ட ஆசனம் போட்டு உட்காரணும் முதல்ல மானு தோல் போடணும் அதுக்கு அப்புறம் அது மேல அது முதல்ல தர்ப கிராஸ் போடணும் அப்புறம் அது மேலே மான் தோல் போடணும் அப்புறம் வெள்ளை துணி போடணும் இதெல்லாம் அப்புறம் கொஞ்சம் ரொம்ப ஹைட்டில் உட்கார கூடதுக்கு சூச்சோ தேசே பிரதிஷ் இதுக்கெல்லாம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம் ஆனால் அடுத்த பகவான் அசில் இது இது நீ பண்ணுறதுக்கு அந்த ப்ரிப்பரேஷன் இது பண்ணணவன மனுஷன் எப்படி இருக்கணும் இல்லை இது எதுக்காக பண்ணுறேன்னு இது அவனுக்கு ஏதாவது புரிஞ்சதானு சொல்லும்போது பல விஷயங்கள் அங்கே சொல்லப்பட்டது அனுதாதான் அந்த ஆறாவது அத்தியாயம் ஆரம்பமே அனாஸ்ரித கர்ம பலம் காரியம் கர்ம கருதிய தியானம் எதுக்காக பண்றே பூஜா மூர்த்தி அர்ச்சாவதாரம் எதுக்காக பண்றே எதுக்காக பண்றேன் எதுவுமே கேட்கலை எனக்கு எதுவுமே வேண்டாம் எதுவுமே வேண்டாம் எது கேட்டி பண்ண அனாஸ்ரித பலம் அதனால் தியானத்தினால கூட எது ஆகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண வேண்டியதில்லை தியானத்தில் தியானம் பண்ணுறவனே இல்லாமல் ஆகணும் த மெடிடேட்டர் ஷுட் டிசியர் ஏன்னா மெடிடேட்டர் இருந்தால் அங்கே அப்புறம் எங்கே பிரம்மாபியாசம் நடக்கும் நான் தேகம் இல்லைன்னு நோயரே இருக்கக்கூடாதுன்றோம் இந்த நாலெட்ஜ் வித்தவுட் த நோயர்

சர்வூதமாத்மான சர்வூத்தானாத்மனி ஈகயுக்தாத்மா சர்வத்திர சமதர்ஷன பல ஸ்லோகங்கள் இப்படி அந்த அத்வைத்த நிலை ஞானம் இருக்கிற மனுஷன் எப்படி எல்லாத்துக்கும் கூட அதே ஆத்மனை நினச்சி பாவிச்சுட்டு பார்க்குறானோ கடைசியில் அப்படி சொல்லி இன்னும் கூட ஆத்மபமேன சர்வற்ற சமம் பசியதி யோர்ஜுனா சுகம் வா எதி வா துக்கம் சயோகி பரமோ மத பாருங்க அப்படி இதெல்லாம் சேர்ந்து பண்ணும்போது தான் அது பிரம்மாபியாசு அதில் சொல்லப்பட்டது ஜஸ்ட்டு பிகினிங்கில் அந்த டிசிப்ளினுக்காக பாடி அண்ட் சென்சஸ் அது சொல்லப்பட்டிருக்கு சரி மொத்தத்தில் இது ரொம்ப கஷ்டமனே பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஆனால் பிரம்மாபியாசத்தில் இப்படிப்பட்ட கஷ்டம் இல்லை அதுதான் விஷயம் அதுக்கு தான் சொல்ல வரது அதுதானே டிஸ்கஷன் நடக்கிறது இப்போது இந்த மனசு கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்புறம் பகவத்கீதையில் மட்டும் இல்லை திரும்பி யோக வாசிஷ்டத்தில் கூட ராமர் வசிஷ்டர் பேசும்போது அங்கே ராமர் கிட்டே சொல்கிறார் வசிஷ்டர் ஹே ராமா அப்படி அந்த ஸ்லோகமும் நூற்றி இருபத்தி ஒன்றில் சொல்றா ஆப்யதிபானான் மஹதஹ சுமேருன் மூலநாதபி ஆபி வஹ்ண்ய அபி வஹ்ண்ய சநாத் தாதோ விஷம் சித்தនិగ్రహஹ இந்த யோக வாசிஷ்ட ஸ்லோகத்துல மூணு உதாரணங்கள் சொல்லப்பட்டதே மூணுமே ரொம்ப எக்ஸ்ட்ரா ஆர்டினரி திங்ஸ் ஆனால் இம்பாசிபிள் திங்ஸ் மாதிரி தான் ஆனால் அது கூட பண்ணலாம் என்ன அது சாதோ அப்படின்னா ஹே ராமா மைடியர் ப்ளசன்ட் ஒன் ராமா இந்த மனசின கட்டுப்படுத்துறதுன்னா ரொம்ப ரொம்ப பெரிய சிறந்த காரியம் எதுக்கு மேலே என்ன கடல்னாவது கடல் ஜலம் மொத்தத்தின் குடிக்கலாம் ஒருத்தனும் பண்ணிட்ட பண்ணலாம் பண்ணிட்டார் அதனால தான் அந்த ஸ்லோகத்தில் அந்த உதாரணங்கள் எல்லாம் புராணங்களிலும் இப்போ சொல்கிற மூணு உதாரண கதலும் நடந்துச்சு அப்தி பானாத் அபி ஒரு சமுத்திர ஜலம் ஆ யார் குடித்தார் அகஸ்தியர் அவர் மொத்தம் அவரோட கமண்டலத்துக்குள்ள சேர்த்து மொத்தம் அப்படி குடிச்சிட்டார் பண்ணலாம் பண்ணிட்டார் ஆனால் அதுக்கு மேலே மீறி அப்புறம் சுமேரு உன்மூலனாத் அபி அந்த அபி எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் சுமேருன்னு பெரிய பர்வதம் த பிக்கெஸ்ட் மவுண்டன் நம்ம புராண இத்தியாசனில் சொல்லப்படும் சுமேரு அது கூட பிரம்மதேவனும் தூக்கிட்டார் அது இடம் மாற்றி வைக்கிறதுக்கு எதுக்கும் தூக்கிட்டார் இல்லை நம்ம ராவணன் வந்து கைலாச பர்வத்தினே மொத்தம் அப்படியே கை வச்சு தூக்கினார் இல்லை நம்ம ஹனுமான்ஜி சஞ்சீவ பருவத்தினே தூக்கிட்டு பருவத்தம் தூக்கிட்டு வர்றதுன்னா என்ன சா சாமானிய விஷயமா என்ன அப்பளம் தூக்குறதா அதனால சுமேர் உன்மூலநாத் அபி அப்புறம் மூணாவது வஹ் வன்ஹி அசநாத் அபி நெருப்புன்னு கூட அக்னி ஜுவாலன்னு கூட முடுங்கலாம் சாப்பிடலாம் யார் நிறைய ராட்சஸர்கள் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோ பாசிட்டிவ் எடுத்த கிருஷ்ண பரமாத்மா அவதாரத்தில் சின்ன வயசுலேயே அந்த காட்டில் வந்த தீன் எல்லாத்தின்னு ஆன வாய்க்கு திறந்து உள்ளேக்கு முடுங்கிட்டார் அக்னின்னு முடுங்கிட்டார் பண்ணலாம் இப்போ இந்த மூணுத்துக்கும் அப்தி பானா தப்பி சுமே உன்மூலனாக అప్పుం వహి వన్హి అశనాపీత్ర నిగ్రహ మహత విషమ ఇది ఇన్న ఇన్ను ఇన్ను మేలు మేలు బహు కష్టమాన విషమ రొమ్మ కష్టం మహత ద్రేట్ డిఫికల్ట్ అప్పుడే అంత కంపేరిసన్ అప్పుడు పారు అదనద முக்கியமாக இந்த ராட்சஸர்களுடைய அசுரருடைய தபஸ்ஸு அவங்களுடைய கதையெல்லாம் பார்த்திங்கன்னா எவ்வளவு தபஸ்ஸு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க என்ன செய்கிறாங்க அதெல்லாம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவனுடைய பர்சனல் லைஃப் அப்புறம் மனசுன்னு கட்டுப்படுத்தாதனால தானே டிசைர் வருது இப்போ பாயிண்ட்டுக்கு வாங்குவோம் ஆக்சுவலாக இந்த விபரீத பாவனை எதுக்கு நீக்கணும் இது இந்த தடத்தினை என்ன தேகம் நானில் இல்லை சரி நீக்கினா என்னதான் பலம் ஏற்படணும் வாட் ரிசல்ட் வீ வாண்ட் டு சி மெயின் மந்திரம் மறக்கக்கூடாத இந்த ஹோல் டாபிக் சாப்டர் வந்து புரகதாரண்யோ உபனிஷத்து மந்திர என்னதே அயமாத்மா பிரம்மா அயம் அஸ்மி இது பூருஷ కిమిచ్చన్ కస్య కామాయ శరీరం అనుస్వం అది తానే అప్పు అదికి కంక్లూడ్ ఇంద సంబంధపడుతుంటే పా కంగ్క్లూడ్ తిడవరకు ఏహాభిమానం దేహం దేహంల్లె బ్రహ్మం జగత్ మిథ్య ఇల్లుషనం ఎప్పు నో సర్వగత శుద్ధ పూర్ణ నిత్యబుద్ధ స్వభావం బ్రహ్మమైన ఉడంతా இன்னொரு பக்கம் ஜகத்து இல்யூஷன் மித்யான்னு இல்யூசரி மித்ய மேலே பூர்ணமாயிருக்கிற எனக்கு ஆசை இருக்குமா ஏதாவது டிசைர் அதை கிமிச்சன் கசிய காமா ஏதாவது ஆசை வருமா டிசைர் வருமா இன்னும் இல்லைஷனை பற்றி யாரும் டிசைர் பண்ணுறது இல்லைங்க கனவில் பார்த்த மாப்பிள்ளைன்னு வந்து எந்த அப்பா கூட அவங்களுடைய பொண்ணுக்கு தேடினவனே காலையில் எழுந்திரிச்சு கிளம்ப மாட்டார் கனவுல பார்த்த லாட்ரி டிக்கெட்டுடைய பணம் வந்து காலையில் அப்புறம் யாருமே தேடி கணக்கு பண்ண மாட்டான் அடிக்கடிக்கு பார்க்குற காணல் நீர் பற்றி யாருமே வாட்டர் ப்ராஜெக்ட் பிளான் போட மாட்டார் எந்த இன்ஜினியர் ஏ இல்யூஷன் அது ஆனால் தெரியறது ஸோ இல்லயூஷன்னால் அதை பற்றி ஆசை டிசைர் இல்லை ஸோ ஹவ் யூ கேன் டிசைர் எனிதிங் ஃப்ரம் திஸ் வேர்ல்டு அதனால் ரிசல்ட் என்ன இந்த ரெண்டு நடந்த இந்த விபரீத பாவனை நீக்கப்பட்ட நீ பிரம்மணி தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த தடமும் நீக்கப்பட்டது அப்புறம் உனக்கு ஒரு ஆசையும் எதிர் பற்றியும் இல்லாதனால் ஆசைப்படுறதுக்கு ஆளே இல்லாதனால ஆசைப்படுறதுக்கு அங்கே எதுவுமே இல்லாதனால டிசைர் டிசப்பியர் ஆனதுனால் ஆர் ஆத்தியந்திக திருப்தியோடு இருக்கிறேன் ஆனந்தமாக இருக்கிறேன் சரி இதெல்லாம் சொல்லி அது இந்த மனசெஞ்சலம் பற்றி சொல்லும்போது ஒரு சுபாஷிதம் இருக்குது ஒரு ஃபன்னி பன்னி என்ன இதுதான் நம்ம மனசுடைய நிலை இப்படி இருக்க இருக்கேன்னு தான் என்னன்னா மறுக்கடஸ்ய சூரபானம் ஒரு குரங்காமல் குரங்கு கல் குடிச்சது மதுபானம் அது சாராக குடிச்சது ஓகே அப்புறம் இதுக்கு இது முன் இதுக்கு ஆல்ரெடி இது வந்து குரங்கு இதுக்கெனவே அது குரங்கு

சரி பரவாயில்ல அது கூட ஏதோ சமாளிக்க குதிக்கிறது டான்ஸ் ஆடுறது வலி இன்னொரு பக்கம் மைக்கம் தன் மத்திய பூத சஞ்சாரம் இது பத்தாதன்னு சொல்லிவிட்டு அது எப்படி போய்ட்டுருக்கும்போது ஒரு பூதம் வந்து பிடிச்சிக்கிடுச்சாமா இந்த குரங்கனை இனிமே அதோடைய கதை சொல்லுங்கோ அதோடைய நிலை என்னமே எத்வா தத்வா பவிஷதி அப்புறம் என்ன ஆகுமோ என்ன ஆக போகிறதோ என்னமோ ஆகும் ஆகும் எத்வா தத்வான்னா வாட் எவர் ஹேஸ் டு ஹேப்பி அண்ட் வில் ஹாப்பி நம்ம மனசும் அப்படி தானே அதனால தான் ஒரு ஒரு மனிதனுக்கு அவன் அவனுடைய மனசு தான் ரொம்பவே கஷ்டப்படுத்துறது எப்போ அதை நீ சரியாக அதுக்கு வழிகாட்டி ட்ரைனிங் பண்ணல அது கூட நம்ம நல்லா ஒழுங்காக புரிஞ்சிக்கல அது ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணல சரியா சரி இந்த சுபாஷ்தம் நல்லது சொல்லியிருக்காங்க அப்புறம் இருபத்தி நூற்றி இருபத்தி ரெண்டில் வந்து எப்போது சரி சரி வா நம்ம டாப்பிக்கு வருவோம் இந்த நம்ம பிரம்மாபியாசங்களில் இந்த மாதிரி கஷ்டங்கள் இல்லை மனசுன்னு அப்படி கட்டி போட்ட வேண்டியதில்லை நிர்பந்தம் கிடையாது எப்படி என்ன நிர்பந்தஹ நிர்பந்த శృంఖలా బహేతవత్ కింత్వన్ అంతేతిహాసాై కి త్వేతిహాసా వినోదో నాట్యవద్భి నమ్మ బ్రహ్మాభ్యాస నిదిత్యాసం వేదాంతిక మెడిటేషన్లో నెల జాలి ఎంత ఇప్పుడూరు నీమం నిష్ట కష్టం ఎదుమే ఇల్ల எப்படி என்ன பாரு சுருங்கலாது பத்த ஏதவக வெளியில் எல்லா மிச்சம் விஷயங்கள் இதே விக்கிரக தியானம் அப்புறம் மூர்த்தி அவதா அச்சாவதாரத்துடைய தியானம் இதெல்லாம் பண்ணும்போதும் அதில் வந்து ரொம்பவே சுருங்கலாபத்த தேகவத் ஒரு உடம்பு வந்து ஒருத்தனை கை வச்சு செங்கல் செங்கிள் போட்டு செங்கிள் போட்டு பந்திச்சிட்டாங்க சுருங்கலம்னா த ஆங்கர் டைடு இப்படி செயின் போட்டு கட்டி போட்ட மாதிரி பிரம்மாபியாச சமயத்தில் மனசுக்கு அப்படிப்பட்ட ஒரு பந்தம் ஒன்றும் இல்லை சரியா ஏன்னா இது எப்படி என்ன கதனை ஆதவ கதனம்ன்னா அதை பற்றி நீ கண்ணு திறந்தே நல்லா பேசலாம் கதை சொல்லலாம் நீங்கள் கதனம்ன்னா சில ஸ்லோகங்களுக்கு முன்னாடி பார்த்தனும் இல்லையா தற்கதனம் தத் சிந்தனம் அந்யோன்ய அப்படியே நீ சொல்லிட்டோம் தத் போதனம் ஸோ கதனை ஆதவன்னா அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணுறதோ அதை பற்றி கத ரூபத்தில் சொல்கிறதோ நிர்பந்தக இதில் எப்படிப்பட்ட அப்படிப்பட்ட நிர்பந்தம் கிடையாது இது எப்படி அப்போ ஆனந்தமா நாட்டியவத்து அனந்த இத்திஹாச ஆத்தியேகி திய வினோத மனசுக்கு நிறைய இத்திஹாச கதைகள் எல்லாம் கேட்கலாம் பாகவதம் கேட்கலாம் ராமாயணம் கேட்கலாம் ஆ கதைகள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே நீ வந்து பிரம்மாபியாசத்தின்னு பண்ணிகிட்டே இருக்கலாம் ఫ ఫ ఫ్రీడమ్ కొడుకది కన్ను మూడిదా అవసరం అవసరమల్ల కన్ను తురాను ప్రమచింతనం దా కూడినూ ప్రమంతనం దాన్ని కన్ను తురందే ఉన్న ధ్యానం పేర అప్పు కన్ను తురదా ఇన్న కష్టపడ కన్ను మూడినాను కష్టపడే అనాల స్ట్రగుల్ ఇంగ ఇంకే కడయాదు మనసుకు నమ్మే నల్ ఫ్రీడమ్ కొడుకు ఆనా అదికి அந்த ஃப்ரீடத்தில் இருக்கும்போது அந்த மனசு வந்து பிரம்மாபியாசித்தனையே பிரம்மம் சென்டர்னு விடாமே அது கவனத்தோடு அங்கங்கே சுற்றிட்டுருக்கு அப்படி வினோதமாக இருக்கு என்டர்டெயின்மெண்ட் பிரம்மாபியாசம் பண்ணுறதுனே இது வந்து வேதாந்த மெடிடேஷன் இது தியாசனம் ஸோ என்ஜாயபிள் சரியா ஆனால் இதை ஒழுங்காக புரிஞ்சுக்கிட்டேன் புரிஞ்சுகிட்டு செய்யும்போது இது இதாக தான் இது செஞ்சுட்டே இருக்குதான் விபரீத பாவனை போகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை கேட்கறது இது எல்லாத்தையும் பற்றின சொல்கிறாரு ஸோ தியானாபியா நார்மல் இதில் இருக்கிற அளவுக்கு காண்டத்துலேயோ தியாங்க ஓகே தியானம் என்ன பாஹ்யமாக தியானம் மட்டுமே இல்லைங்க கர்மகாண்டாக எடுத்துக்கோங்க ஒரு பூஜை சொன்னானே கோவிலோ அது அங்கே எவ்வளோ சரீரத்துக்கு ஆயாசம் வருது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் பண்ணுறதுனா கஷ்டமாக இருக்குது ஆனால் நீங்கள் நாலு முழுசாக டுவெண்ட்டி ஃபோர் செவன் பிரம்மாபியாசம் பண்ணலாம் சிரமம் தெரியாது இல்லை ஆயாசம் இல்லை இப்படி நிர்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லு இதுக்கேப்போ இந்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறாரு மிச்சத்தில் இருக்கிற மாதிரி ஒரு நிர்பந்தம் ஒரு கட்டுப்பாட்டு ஒரு நியமம் அப்படி வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படலை ஸ்ட்ரகிள் பண்ணலை ஹாப்பியாக பண்ணணும் அதான் சொன்னேன் ஹாப்பியாக யாருமே அந்த பூஜை எல்லாம் முடிக்கிற வரைக்கும் அப்படி யாரும் இருக்கிறது இல்லை மனசு அப்படி நிற்கிறது இல்லை உடனே டைம் பார்க்கும் உடனே அடுத்தது என்னான்னு பார்க்கும் இன்னும் எப்போ முடிப்பார் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுமான்னு நம்மளாக பண்ணும்போது கூட அப்போ அப்போ தோணும் இன்னும் எவ்வளோ நேரம் பண்ணணும் ఇది అన్న బ్రహ్మాభ్యాసం వాచింగ్ లైక్ డ్యాన్స్ అండ్ డ్రామా అది చ నాట్యవత ఇదెల్ల ఇతిహాసం రామయణం మహాభారతం ఇద కే నమకున్న ఎంటర్‌టైన్‌మెంట్ వందే ఎంటర్టెంట భగవానుడి పురాణ కథకెల్ కదాహరణతుకి பிரகலாத ஸ்டோரி பாகவதத்து நம்ம பாகவதத்தினு ரொம்ப விவரமாக நிதானமாக ரொம்ப நாளில் இருக்கோம் கேட்டோம் இப்போ ஓன்லி உத்தவகீதாக பேலன்ஸ் இருக்குது எத்தனை அதில் பல வகையான விஷயங்கள் ஒரு பிரகலாத கதையிலையே எத்தனையோ பிரஹலாதனை சொல்கிறான் அவன் வந்து ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாத சேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் సఖ్యం ఆత్మ నివేదన తొంభో డైరెక్షన్లో నీ మనసుని అప్పుడే ఎంగేజ్ పన్నల ఇప్పుడు పలుది చన్నూ ఆ భగవన్ సెంటర వచ్చిదా నీ ఇది ఎది కూడా విష్ణోహో అప్పటిపట్ట భగవత్ తత్వతని మరకమే ఇప్పుడు ఎలా పలదెల్ చూట్టు కేకూ అదే నమ్మ వేసి భగవత్ అత్తని వేదాంతం మయమా వచ్చిదా ఆళమా

ஸோ இந்த மாதிரி சத்ரூபமாக சர்வத்திர பிரம்மம்தான் இருக்கின்றனதே அதனால பக்தனுக்கு எப்பவுமே கூட பக்தனுக்கு இந்த யோகா தியானம் பண்ணுறவனும் பக்தி என்ன என்னன்னு ஒடுங்க புரிஞ்சிக்காம செய்கிற பக்தி இல்லை உ உண்மையான பக்தனுக்கு எக் ஒருக்காகவும் எப்பவுமே போர் அடிக்காது ஏன் ஹி ஹஸ் காட் இன் லாட் ஆஃப் சாய்ஸ் ஆஃப் கொஞ்சம் நேரம் பாடலாம் கொஞ்சம் நேரம் கீர்த்தனை பண்ணலாம் கொஞ்சம் நேரம் டான்ஸ் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் பூஜை பண்ணலாம் கொஞ்ச நேரம் அபிஷேகம் பண்ணலாம் கொஞ்சம் நேரம் பகவான் கூட பேசலாம் பகவான் பற்றி ரூபம் பற்றி சிந்திக்கலாம் யாரு கூட அவர் பேசலாம் யாருக்காவது கதை சொல்லி தரலாம் பாராயணம் பண்ணலாம் எத்தனையும் இருக்கேன் எங்கே மனசு நிர்பந்தம் இருக்குது ஓன்லி திங் అత్తన వగయన వెరైటి కొ మనసు వంద అది రమించట్ రసిచ్చిట్టి విపరీత భావనకు పోగొ విపరీత భావనకి పోగ అదన ఇతన పల వగయన తీమ్స్ కూడా అంత సాధకను భక్తను వందీ பரமாத்மக்கு ரொம்ப நெருங்கி இருக்கிற சிந்திக்கிற தியானத்துலையே வச்சிடும் அதனால் இப்படி பண்ணுறது தான் பிரம்மாபியாசம் இதுதான் நிரந்தரம் அபியாசம் பண்ண முடியும் தவிர பொதுவாக நம்ம நினைக்கிற அந்த பூஜனை தொடர்ந்து பண்ண முடியாது அப்புறம் கண்மூழிட்டு தொடர்ந்து உட்கார முடியாது சரியா சமாஜியில் கூட அப்படியே ரொம்ப நேரம் எவ்வளோ நாள் உட்காந்தானே திரும்பி எழுந்திரிச்ச உடனே மனசில் ஜானம் ஏற்படாத வரைக்கும் அந்த மனசு எப்போவுமே தான் அதுதான் புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டதுக்கப்புறம் இவனுக்கு ஒரு சந்தேகம் வர்றது நூற்றி இருபத்தி மூணாவது ஸ்லோகத்தில் பார்க்குறோம் என்னன்னா படிக்கிறோம் சிதேவாத்மா ஜெகன்மித்ய இத்திய பரியவசானத நிதித்யாசன விக்ஷேப நேதிஹாசாதிபீர் பவேத் இங்கே வந்து சந்தேகம் கேட்குறா அவனுக்கு வந்துச்சு என்ன சந்தேகம்னா சார் நனு ஒரு சொந்த சார் இந்த மாதிரி புராணங்கள் ஹரிகதைகள் இதெல்லாம் கேட்கறது அப்புறம் அதுக்கு சம்பந்தப்பட்ட சப்போஸு நாட்டகம் டான்ஸ் ஏதோ அது அப்படிலாம் பார்க்க முடியும் இதெல்லாம் மனசுன்னு டிஸ்டர்ப் பண்ணாதோ பிரம்மாபியாசத்தில் மனசு பிரம்மனை மறந்துட்டு தூரமாக போகாதா இது டிஸ்டர்பன்ஸ் தானே மைண்டுக்கு அப்படியானே கேள்வி உனக்கு சந்தேகம் வந்தால் அப்புறம் பிரம் இதனால் பிரம்மாபியாசம் பலஹீனமாகுமோ அப்போ இப்படி அவனுக்கு விபரீத பாவனை ஏற்படாமல் இருக்கும் அப்படியானே உனக்கு சந்தேகம் வந்தால் அதுக்கு பதில் பார் என்னது பதில் அத்த அத்த இந்த இத்திஹாச புராணங்கள் இதெல்லாதுக்குள்ள இந்த புராணம் படிக்கிறது இத்திஹாசங்களை கேட்கறது புராணம் கேட்கறது பவிஷ்ய புராணத்தில் வியாசர் ஒரு விஷயம் சொல்கிறார் உண்மையான வேதாந்த் படிக்கிற ப வேதாந்த அபியாசம் பண்ணுற சாதகனு வந்து கண்டிப்பாக அவனும் புராணங்கள் படிச்சுதான் ஆகணும் அட்லீஸ்ட் ஒரு மகா புராணம் படிக்கணும்ன்றார் சுவாமிஜி அதனால தான் பாகவதத்தை நம்ம அவ்வளோ விஸ்தாரமாக பார்த்ததுனால உங்களுக்கு இப்போது அத்வைத்தின் எப்படி ரசிக்கிறதுனேது பக்திக்கு ஞானத்துக்கு வித்தியாசம் இல்லைன்னுது நல்லா தெளிவாக புரிஞ்சுது நமக்கு எல்லோருக்கு புரிஞ்சுதே இல்லையா ஐ ஹோப் அப்போது கண்டிப்பாக படித்து தான் ஆகணும்ன்றார் எப்படி ஒரு வேதாந்திக் ஸ்டூடெண்ட் வந்து கட்டாயமாக பஞ்சதசி படிக்கணும் அதனால தான் நான் நேற்று மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன் எத்தனை பேர் படிக்கிறீங்கன்னு தெரியல நிறைய பேர் பதிலே கொடுக்கல இஃப் யூஆர் வேதாந்திக் ஸ்டூடெண்ட்டு ஒரு நாளைக்கு இல்லைன்னு ஒரு நாளைக்கு படித்து தான் ஆகணும் தென் ஓன்லி யுவர் வேதாந்த ஸ்டடி வில் பி அன்றாங்க பெரியோர்கள் அதே மாதிரி வியாசர் பா மகா புராணம் ஏதாவது ஒரு புராணமாவது அட்லீஸ்ட்டு அதே சாத்விக மகாபுராணம் படிக்கணும் அதனால பாகவத மகாபுராணம் மிச்சம் கூட டைம் இருந்தால் கேட்டுக்கோ படிச்சுக்கோ உனக்கு வேதாந்த பேக்ரவுண்டோட சத்சங்கோடு அது கேட்டால் உனக்கு ஒரு கன்ஃபியூஷனை வராது புராண விஷயங்களை புராணங்களை சொல்லப்பட்ட விஷயங்கள் மேலே அப்படின்னு சொல்லி அதனால் அந்த மாதிரி இங்கே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைப்பா அத்தார் ஆத்மா சிதேவ ஜகத்து மித்தியா ஏவ இதி ஆத்மாதான் சத்தியம் பிரம்மம் அதுதான் கான்சியஸ்னஸ் ஜகத்து காணப்படுறது எல்லாமே கூட மித்யாதா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மறக்காமே அங்கே கூட என்ன கதை சொன்னாலும் எந்த அவதார லீல எது பேசுனா கூட கடைசியில் கன்க்ளூடிங் பாயிண்ட் ஆர் த த சென்ட்ரரு நியூக்ளியஸ் தீம் என்னன்னா இத்திஹாச ஆதிபிகி அது நான் அது வந்து அங்கே கூட இந்த பகவான் பரபிரம்ம பரமாத்மா பற்றி தான் சொல்லி முடியறதே

புராண பகவானுக்கு ரிலேட்டடாக இருக்கும் நம்ம கிளாசிக்கல் டான்ஸ் பற்றி சொல்கிறேன் மியூசிக்கு சொல்லவே வேண்டாம் எல்லாமே பகவானை பற்றி தான் கிளாசிக்கல் மியூசிக் எடுத்தால் அப்போது அதில் பகவான் தான் ஞாபகம் வருது அந்த சர்வவியாப்பியாக இருக்கிற சித்தியைவாக ஞாபகம் வருது ஜெகத்து மொத்தம் இங்கே ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கணும் இதுக்கு வந்து பொதுவாக சொல்கிற ஒரு வேறு இன்னொரு ஸ்லோகம் இருக்குல்ல என்ன ப்ரூவ் பண்ணுறதே அப்போ வேதே புராணே ராமாயணேவாணே பார்த்தே மத்தியேஜரிசர்வற்றீயத்தை அது வேதமாகட்டும் புராணமாகட்டும் ராமாயணமாகட்டும் பாரதமாகட்டும் பாகவதமாகட்டும் எல்லாத்திலும் கூட பேசப்பட்ட சொல்லப்பட்ட விஷயம் என்ன தெரியுமா ஆரம்பத்துலையும் மத்தியிலையும் கடைசியிலையும் ஹரியேவ கீயதே அந்த அர்த்தம் என்ன அந்த பரபிரம்ம பரமாத்மா பரம்பொருள் பற்றி தான் மையமாக வச்சுட்டு பேசப்பட்டது அது எங்கே மறக்கலையே அது உடலையே எந்த ராஜா கதை சொன்னானும் எந்த குழந்தை கதை சொன்னானும் என்ன அசுரனு கதை சொன்னால் கூட அதனால் நிதித்தியாசனத்துக்கு இதெல்லாம் கேட்கறதுனால விக்ஷேபம் கிடையாது அதனால் இது என்டர்டெயின்மெண்ட் மாதிரி தான் பிரம்மாபியாசம் அது ரொம்ப சுலபமாக ஆனந்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஆச்சாரியர் அது நெகேட் பண்ணார் நெகேட் பண்ணதுக்கப்புறம் அதனால தான் பகவான் வந்து கீதையில் சொன்ன மாதிரி ஏழாவது அத்தியாயத்தில் முதல் ஸ்லோகம் பார்த்தோமா மையா சக்தமனா பார்த யோகம் யுஞ்சன் மதாஸ்ரேய மனசில் என்ன வச்சுக்கட்டி மனசுன்னு மேலே கேந்திரீகரம் கான்சன்ட்ரேட் பண்ணி யார் வந்து இந்த லோகத்தில் அவனை செய்ய வேண்டிய விவகாரம் ஆக்ஷன்ஸில் டியூட்டிஸ் பண்ணுறானோ அவனை வந்து அப்பிரம்மாபியாச சிந்தனையில் இருந்து விளங்க மாட்டேன் அவனுக்கு அந்த பக்தி மேல் இருக்கிற அந்த ஸ்ரத்தா பக்தியே அவனை வந்து அக்ஞானத்தில் இந்த விபரீத ஜானத்தில் வந்து விடுப்பிக்கும் அப்படின்னு விட சொல்லியிருக்கார் அதனால இங்கே ஜகத் மித்யான்னா అనేది கொஞ்சம் ஒழுங்க புரிஞ்சுக்கிட்டு போகிறோங்க பொதுவாக சொன்னதான் வேற சமயத்தில் நம்ம அப் ஜத் வித்யான்னு அர்த்தம் உலகம் அதில் இல்லவே இல்லை அது அசத்தியமன் இல்லை நம்ம பார்க்குற நம்ம நினைக்கிற நாம ரூபங்கள்தான் அந்த ப்ளூராலிட்டி பலதாக பல வகையான ரூபநாம நாமரூபங்களாக காணப்படுறது அது இல்யூஷன் அது தப்பு அப்படிதான் தவிர ஜகத்து ம ஜத்து இல்லியூஷன் இல்லை ஜகத்தில் நம்ம நினச்சி உ முக்கியத்துவம் உண்மையத்துவம் கொடுக்குற நாமரூபங்கள் தான் மித்யான்னு புரிஞ்சுக்கோண்ணே எப்படி என்ன ஒரு ரெண்டு ரெண்டு உதாரணம் சொன்னால் புரியும் பாருங்கோ இப்போது சக்கரனால் செய்யப்பட்ட பல வகையான பொம்மைகள் இந்த காலத்தில் இல்லைங்க சின்ன வயசில் ரொம்ப வருஷம் முன்னாடி கிராமத்தில் பார்த்தா சக்கரை நல்லா ப்யூர் சக்கரை வச்சுட்டு சின்ன கோடி மாதிரி கிளி மாதிரி மீன் மாதிரி இப்படி எல்லாம் பண்ணி அந்த சாப்பிட்ற ஸ்வீட்டை விற்பான் அது குழந்தை நானும் கூட சின்ன வயசில் நானும் வாங்கிட்டேன் போனால் யாருக்கு சிலது எல்லாருக்கும் அது பிடிக்கும் அது குதிரை மாதிரி இருக்குங்க அப்பா அப்புறம் மீன் மாதிரி எனக்கு எனக்கு அது வேணும் ரெண்டு குழந்தைகள் போனால் ஒன்று வந்து இது வேணும் எனக்கு ஒன்று ஆனால் ரெண்டுமே செய்யப்பட்டதே அதே சக்கரை தான் ரெண்டு பேர் சாப்பிட்டா அதே மாதிரி தான் ருச்சிக்கும் ஆனால் நாமரூபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க குழந்தை கொடுத்துட்டான்னா ஓகே பரவாயில்ல நம்ம பெரியவங்களாய் கூட ஒரே தங்கத்தின் ரெண்டாவது உதாரணம் ஒரே தங்கத்தினால் செய்யப்பட்ட பல ஆபரணங்களாக காணப்படுற சங்கத்துக்கு நாமரூபத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு அது மேலே ரொம்ப அட்ராக்ட் ஆகிறோம் ஈடுபடுறோம் ஆசைப்படுறோம் இதெல்லாமே பிரம அதுதான் இல்யூஷன் சொல்லப்பட்டது தவிர அப்போ நாமரூபங்கள் முட்டி கொடு அப்புறம் பிஸ்கெட்டு கூட இப்போது வர்றதில்ல அது கூட கிராமத்தில் இருக்கும் பிஸ்கெட்டு கூட இந்த மாதிரி ஒரே கோதுமை மாவு ஒரே சுகர் எல்லாம் போட்டால் ஒரே மாவு பல வகையான ரூபமாக இருக்கிற பிஸ்கெட்ஸ் கிடைக்கும் ஆ ஆல்ஃபாபெட்ஸ் பிஸ்கெட்ஸு ஏபிசிடி மாதிரி இருக்கும் பிஸ்கெட் எதுக்கான குழந்தைகளுக்காக அட்ராக்ட் பண்ணுறதுக்கு ஆனால் பொருள் ஒன்று தானே இப்போது பொருளுக்கு முக்கியத்துவம் கொடு பொருள் என்ன சத்து எக்ஸிஸ்டன்ஸ் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் பொருள் ஒரே பொருள் தான் ஒரே தங்கம் ஒரே பிஸ்கட்டு மாவு ஒரே சுகர் தான் இதுதான் புரிஞ்சுக்கணும் அப்புறம் இந்த ஸோ நாமரூப்பங்கள்னு நீக்கினதுக்கப்புறம் என்ன ஆக்சுவலாக த எக்ஸிஸ்டன்ஸ் த மெயின் சோர்ஸ் இருக்கின்றனதோ பொருள் அது நானும் ஒன்றுதான் அடுத்த டெல்யூஷன் மித்தியான்னு என்ன எடுக்கணும்னா நான் எனக்கு நானும் வேறே இந்த காணப்படுற ஜகத்தனேது வேறே இல்லை நானும் சத்து தான் ஜகத்து சத்து ஜகத்து வேறு இல்லை நானே ஜெகத்தாக காணப்படுறேன் மையே வசகலம் ஜாதம் மை சர்வம் பிரதிஷ்டிதம் ஸோ எனக்கு நான் தவிர ஜகத்து எனக்கு வேற இல்லைனேதே நீ கிட்ட மித்யா போயிட்டுதான் அர்த்தம் இதுக்கு பேர் தான் அப்படி பாவிச்சா அது பிரமா அது பேர் மித்யா தேர் இஸ் நோ அதர் தேன் எனி திங் எக் எக்ஸப்ட் தி சத்து சித்து எக்ஸிஸ்டன்ஸ் கான்ஷியஸ் பிரம்மம் தவிர அதனால் பார்க்கறதே நானும் பிரம்மம் தான் பார்க்கப்படுறதையும் பிரம்மந்தான் அதனால தேர் இஸ் ஓன்லியே த நாலேஜ் வித் த நோயராக இருக்கும் பிகாஸ் ஐ மை செல்ஃப் எவ்ரி திங் అదే మాదిరి సో మాదిరి ఆళమా చింతి భాగవతం ఇది ఎల్ పడికి పోదు భగవత్మయ మనసు అప్పు కష్టమే ఇల్ల సో ఇది మటం ఇలా భగవద్గీత విడ భగవన్ పలు ఇలా చన్నది నమకు జ్ఞాప్రహ్మాపణం ఎన్నది ఇన్నపోణం స్లోకం శ్లోకం నల్వే తెలుగు ఒది 9వ అధ్యాయతలో విద్య రాజగుయ్య యోగతలో అహం క్రతురహం యజ్ఞ నానే యజ్ఞం నానే క్రతు నానే స్వధ నానే స్వ ఔషధం నానే మంత్రం అంటారు ఎలాదా ఉన్నేదా పలుదా ఇక కానీ పలు అనే భావన విట్టుడం ద్వైత విట్టుడం షో అప్పు కంగ్క్లుషన్ ఎన్న ప్రమాసం చనసలు వంద పరమాత్మయేదా ఎన్నో స్వరూపం எல்லா விவகாரங்களும் நடந்து போது கூட அது ஞாபகம் வச்சுக்கிட்டே டிரான்சாக்ஷன்ஸு பண்ணிக்கிட்டு வாழ்க்கை நடத்தின பிரம்மாபியாசனில் இருக்கிறோம் நூற்றி இருபத்தி நாலாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்ல போகிறார் மறுபடியும் ஒரு டவுட்டு அனுப்புகிறான் சார் நீங்கள் சரி இத்திஹாசம் இதெல்லாம் புராணங்கள் கேட்கலாம் புராணங்கள் பற்றி விஷயங்கள் டான்ஸ் ட்ராமா ரூமில் இருந்தால் பார்க்கலாம் அப்போது பிரம்மாபியாசத்துக்கு ஒன்றும் நஷ்டம் வராது கஷ்டம் வராதுன்னு சொல்லுங்க அப்போது வேற எல்லாத்திலும் கூட பார்ட்டிசிபேட் பண்ணலாம் இல்லை பிஸ்னஸ்ஸு அப்புறம் அக்ரிகல்ச்சரு இந்த மாதிரி கவித்துவம் எழுதுறது அப்புறம் லாஜிக்கு ஆர்குமெண்ட் பண்ணுறது இட் பி ஸோ அதில் கூட இருக்கலாமே அது மட்டும் ஏன் நீங்கள் விட்டுட்டு அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு ஒரு கனக்கு கேள்வி வர்றது படிக்கிறோம் கிருஷிவாணிஜேவாதோ காவியதர்கேஷு தர்காதிக்கேஷு விஷிப்பதே பிரவத்தாதீ இல்லைப்பா நீ அப்படி கேள்வி கேட்டால் தப்பு தப்பு நானும் இத்திஹாசம் இதெல்லாத்தினை பற்றி சொன்னால் புராணங்கள் பகவத் கதைகள்னு அழிக்கதானே நீ வந்து ரொம்ப லிபரலாக எடுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் பேசாது என்னது கிருஷி வாணிஜ சேவா அதோ கூட நீங்கள் பண்ணலாம் அதில் ரொம்ப ஈடுபடலாமல் நீ சொன்னால் கிருஷி என்ன அக்ரிகல்ச்சரு வாணிஜ்யம் என்ன வியாபாரம் சேவான்னா சர்வீஸ் பண்ணுறது ஓகே எம்ப்ளாயிங் சம் ஆர் கவர்மெண்ட் ஜாப் அதோ இந்த எல்லாத்துலேயும் கூட அப்புறம் காவிய தற்காதி கேஷு ஆர்ட்ஸ் அண்டு நோ வேறு வேறு ரொம்ப ஈடுபடுறது அதில் ஓகே அங்கே பகவத் சிந்தனை இருக்காது ஆனால் ஓன்லி பேரு பூகள் அரங்கேற்றுறதுக்காக டான்ஸ் ஆடுற கப்பு ப்ரைஸ் வாங்கிறதுக்காக பணத்துக்காக அப்புறம் மியூசிக்கு ஸ்டேஜ் மேலே பாடுவேன் எதுக்கு எந்த மியூசிஷனுக்காவது அசில் பக்தி இருக்கோ பர்ஃபார்மன்ஸ் ஆகக்கூட அப்படி ஆர்ட் அப்புறம் இந்த லாஜிக் பட்டி பண்ணுறோம் டிஸ்கஷன் அப்புறம் ஆர்கியூ பண்ணுறது இது எல்லாத்தில் இன்வால்வ் பண்ணால் தீஹி விக்ஷிப்பியதே கண்டிப்பாக அது ஆஜிடேட் ஆகி டைவெர்ட் ஆகி பிரம்மாபியாசத்தில் தூரமாக ஆகிடும்ப்பா இந்த ஆஜிடேஷன்ஸ் மூலமாக மனசில் ஏற்படுற விக்ஷேபத்தினால தத்துவஸ்மிருதி அசம்பவாத் பிரம்மாபியாசம் நானும் ஆத்மா பரமாத்மா அப்புறம் ஜெகத் மித்யா நாமரூபங்கள் இதெல்லாம் ஞாபகம் இருக்குது தூரம் ஆயிடுவேன் பாருங்க ஒரு நாள் சத் சங்கம் கேட்காம ரெண்டு நாள் விட்டுட்டாவே நம்ம மனசு ட்ராக்கு தவறுது நேற்றுக்கு கேள்வி கேட்டது அதுக்கு தான் அட்லீஸ்ட் பஞ்சதேசி கேட்கலைன்னா பரவாயில்லப்பா நிறைய பண்ணி வச்சது எல்லாம் இருக்குது அது நீங்கள் டைரெக்டாக சத் சங்கத்துக்கு வரல சில பேர் அந்த கிளாஸுக்கு அதெல்லாம் கேளுங்க ட்ராக்கில் வந்து வெளியே போகக்கூடாது சத் சங்கத்தை விடக்கூடாதுன்னு சரினால டோன்ட் திங்க் லைக் தட் ஐ கேன் இன்வால்வ் இன் எனி ஆக்டிவிட்டி அனு சொல்லாத எனி ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் பண்ணால் அப்படி தான் விழுந்து போயிடுவேன் ட்ராக் மிஸ் ஆகிடுவேன் அப்படினு அதை நெகேட் பண்ணிட்டாரு இங்கே ஸோ அதனால் ஸோ ஏதோ ஒரு ஆக்டிவிட்டிலும் சுவாமிஜி உதாரணம் கொடுக்குறார் பஜ கோவிந்தத்தில் வந்து கோ சங்கரர் எழுதினார் இல்லை ஜட்டிலோ முண்டீலுஞ்சிதகேஷ காஷாயாம்பர பகுகிருதவேஷ பசன்னபிச்சன பசதிமூட சுதரநிமித்தம் பகுகிருதவேஷம் பணத்துக்காக சாப்பாட்டு சம்பாதிச்சிக்கிறதுக்காக வேஷம் போட்டுக்கிறான் நிறைய முடிவடுத்துக்குவான் எல்லாம் பண்ணுவான் காவி கலர் போட்டுக்குவான் என்னென்னமோ பண்ணுவான் எதுக்குன்னா எதுக்கு பண்ண இதெல்லாம் தியாகபாவத்தினாலேயே ஞானத்துக்காக எங்கேயாவது போய் சாஸ்திரம் படிக்கிற ஒன்றும் இல்லை யாராவது காசு போடுவாங்க அதை வச்சு பீடி வாங்கிட்டு சா குடிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஏதாவது பண்ணிக்கலாம் ஸோ ஓன்லி ஃபர் ஹுதர உதர நிமித்தம் ஓன்லி டு ஃபில் மை பெல்லி அண்டு சாட்டிஃபை மை டிசைர்ஸ் அதுக்கு பிச்சை வாங்கின மாதிரி என்னால் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி இவனும் அந்த அப்படின்னு நீ சொல்கிறதுக்கு அப்புறம் இதெல்லாம் பண்ணுறான் பாரு அதனால் நீ வந்து பிரம்மாபியாசம் ஒரு பக்கம் நடக்கும் அது நாங்கள் சொன்னது இதிகாச புராணங்கள்ன்னா பகவத் கதை அரிகதை பகவத் சிந்தனை சத் சங்கத்திலும் பரம பாகவத சொல்லும் போது கேட்கணும் அப்படி கேட்டால் சரி அப்படி சொன்னதுக்கப்புறம் இவன் விடுற மாதிரி இல்லை என்ன பண்ணுறான் சரி அப்படியா டெய்லி ஆக்டிவிட்டீஸ் வாழ்க்கையில் இந்த சாப்பிட்றது குளிக்கிறது உடம்பனே பார்த்துக்கிறதுக்காக அதுக்கு வேண்டிய டாக்டர்கிட்ட போகிறது மருந்து போட்டுக்கிறது அப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருந்த ஏன் பிரம்மாபியாசத்தில் வந்து மனசு விளங்காதா அது தடம் இல்லையா நீங்கள் மட்டும் பிஸ்னஸ்ஸு வியாபாரம் லாஜிக்கு ஸ்டடீஸு இங்கே காவியம் தர்க்கம்னு அர்த்தம் த அன்வான்டெட் மெட்டீரியல் ஸ்டடீஸு சூ மச் அது படித்து இது படித்து என்ன படித்தாலும் நீ எதுக்கு படிக்கிற இன்டலெக்சுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் என்ன தான் வருது கம்பேரிசன் காம்படிஷனுக்காக நான் படிக்கலை அவங்க படித்தாங்கன்னு அப்புறம் ஏதோ உனக்கு தெரியவனுக்கு காட்டுறதுக்காக தவிர ஆல் திஸ் அபராவித்யா ஓகே அவித்யாரு சங்கரர் சரியா அதனால் இங்கே அந்த மாதிரி அது சரியானு சொன்னேன் இவர் இன்னொரு கேள்வி கேட்குறான் அனுசம் சந்தத अनुसन्ददथैवात्र भोजनादौ प्रवृत्तितुं शक्यतेत्यन्तविक्षेप अभावादाशु पुनः स्मृतेः नो 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 अपि वन्द इन् केस् आफ़् इे वर्दने पार्गो विद्यार्यस्वामि पेमे இன்கேஸ் ஆஃப் அத்திர போஜன ஆதவ் சாப்பிட்றது குளிக்கிறது உடம்புக்கு வேண்டியது இது பண்ணணும் இது எல்லாத்தையும் அனுசந்த அனுசந்ததாக இது எல்லாமே காம்படி அனுச பிரம்மாபியாசம் பண்ணிக்கிட்டே இருந்துகிட்டே இது எல்லாத்தில் ஈடுபடுறதுனால ஒன்றும் ஆகாது பிரவ பிரவர்த்தித்தும் சக்கியத்தை இட் இஸ் பாசிபிள் ஓன்லி ஏன்னால் ஷரீரத்துக்கு வேண்டியது மினிமம் திங்ஸ்ன்னு நீ எந்த இன்வால்வ் பண்ணுறேன் நீ வேதாந்தம் படிக்கிற ஸ்டூடெண்ட் தானே நாங்கள் இப்போ அந்தளவுக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தானே வேதாந்தத்துடைய பலம் சொல்லும் போது தானே மூணு தடங்களை பற்றி இருக்கிறோம் இவ்வளோ தூரம் வந்ததுக்கப்புறம் நீ இப்படிப்பட்ட மட்டமான கேள்வி கேட்கலாமா

ఒదు అదినా నమ్మ సంప్రదాయంలో నీ రాత్రి కావరం ఎన్న పండిట్ కూడా ముఖ్యమైన డైలీ లైవ్లీ ఎక్సిస్టెన్స్ ఉన్న శరీరతనే ఉయ్రోడు ఇక వేడి మినిమమ్ తింగ్స్ మినీమైస్ పన్నో కూడా శ్లోకం సల్లు కాళలప్పులు మొదల ప్రాతస్మరామి హృది తత్వం అప్పు கா தர மேல வைக்கும்போது கையை பாது கராக்ரே வசதி லக்ஷ்மி எதுவும் பகவான் கூட ரிலேட் பண்ணிட்டே உன்னோட தைனந்தின நார்மல் ரொட்டீனாக பல் தேக்கும்போது கூட நாராயண நாராயண குளிக்கும்போது கங்கே சி யமுனே சைவா சாப்பிடும்போது பிரம்மார்ப்பணம் சாயங்காலம் தீபம் ஏற்கிற வச்சுக்கும் போது தீப ஜோதி பர பிரம்ம ராத்திரி படுத்துக்கும் போது கரச்சரண கிருத்தம் வா எங்கே மறப்பேன் ஸோ அப்படி ஆட் பண்ணும் கொஞ்சம் நல்ல வேதாந்த படித்து கொஞ்சம் சாண்டிங் எல்லாம் தெரிஞ்ச உபனிஷத்துகளுக்கு சாண்ட் பண்ணிகிட்டே குழி நடக்கும்போது செய்யும் போது எல்லாமே ஸோ அதனால் மினிமம் திங்ஸ் செய்யலாம் ஸோ கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் இருந்தால் கூட விக்ஷேப்பக அத்தியந்த விக்ஷேபம் ஒன்று இருக்காது கொஞ்சம் இருந்தால் கூட இந்த மாதிரி நடுவில் பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக் மாதிரி இதெல்லாம் வச்சுக்கிட்டே செய்யும்போது ஆஷு புனா ஸ்மிருதே உடனே திரும்பி பிரம்மாபியாசம் ஜாபகம் வரும் நான் அது மறக்க மாட்டேன் அப்படின்னா கொஞ்சம் மறந்தால் உடனே ஹி வில் கம் பேக் அதனால் இந்த ரொட்டீன் எல்லாம் செய்கிறது பற்றி நீ ரொம்ப அது டிஸ்ட்ராக்ட் பண்ணுவனி சொல்லாது அது தவறு அப்படின்னு சொன்னால் அடுத்த ஸ்லோகத்தில் நூற்றி இருபத்தி நூற்றி இருபத்தஞ்சி படிச்சுட்டோம் நூற்றி இருபத்தாறில் வந்து என்ன சொல்கிறா ஸோ விக்ஷேபம் இல்லாமல் இருக்கிறது மனசில் ஆஜிடேஷன்ஸ் இல்லாமல் இருக்கிறதுன்னா என்ன மீனிங்கு அதுக்கு இன்னும் ஒருத்தன் அவனுடைய ஸ்வரூபத்தின் மறக்காம இருக்கிறதுக்கு சம்மந்தம் என்ன ஸோ நோ ஆசிட்டேஷன்ஸ் நோ டிஸ்டர்பன்ஸ் இன் த அன்னா தட் மீன்ஸ் யூஆர் டெல்லிங் அவனுடைய ஸ்வரூப நினைவு வந்து இஸ் நாட் அவன் மறக்கிறதே இல்லைன்னு அர்த்தமாக நீங்கள் சொல்றதை அப்புறம் ஸோ கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ்னால பிரம்மஸ்வரூபத்துக்கு ஒன்றும் விக்ஷேபம்னால ஒன்றும் ப்ராப்ளம் நஷ்டம் வராது நீ நஷ்டம் வருமான்னு ஒருவேளை அப்படி சந்தேகம் பண்ணால் நான் சொல்கிறேன் கேழன்றார் நூற்றி இருபத்தி ஆறில் விஸ்மிருதி மாத்திராத் அனர்த்த கிந்து விபரியாத் विपर्येतुं न कालोऽस्ति झटिति स्मरतः क्वचित् आक्चुलाप तत्त्वविस्मृतिमात्रात् तान् ब्रह्मं शरीरमिल्ले जगत् मिथ्या सत्यमिल्ले अनेदि मरकरदिनालमट्टन्त अनर्धं एर्पडले द प्राब्लम् इस् नाट् ఫర్గెటింగ్ ద ఐ బ్రహ్మన్ బ్రమన్ అన ఆ ద ప్రాబ్లం అది మరంద కొంచెం నేరతున్న ఆగల ఆన మరంది నాను దేహం అని ముఖ్యం అని అది తిరుమీ అంత విపర్య భావన ఉంది విపర్యత్ అదిదా ప్రాబ్లం ஸோ அதனால் அந்த விபரீத பாவனை வந்து எப்போ வரும் எது சொல்ல முடியாது காலகண்ண அஸ்தி அது ஜாகிரத்தை இருக்கணும் டைம் அந்த ஐடென்டிஃபிகேஷன் வித் த பாடி அண்ட் விபரீய பாவனை வரலாம் சரியா அதனால் வந்தால் கூட இவன் வந்து ரொம்ப சின்சியர் சாதகனாக இருக்கிறதுனால ஜட்டித்தி ஸ்மரத்த குவச்சித்து உடனே இவன் வந்து யார் நம்ம உண்மையான சாதகனை உடனே இவனை ஞாபகப்படுத்திட்டு குயிக்லி ஜட்டுத்தேன்னா ரொம்ப சீக்கிரமாகவே அவனுக்கு ஸ்மரணுக்கு வந்து அவனை உளுந்து போகாம ரொம்ப ரேர் சின்ன சின்ன டிஸ்ட்ராக்ஷன் இந்த இப்போது நூற்றி இருபத்தாறு வந்து நூற்றி இருபத்தில சொன்ன விஷயத்துக்கு சம்மந்தமாக அதனால் கொஞ்சம் விவகாரம் எல்லாருக்குமே செய்ய வேண்டியிருக்க எதுவுமே செய்யாமல் யாருமே அப்படி உக்கார முடியாது அதனால் அது கொஞ்சம் அப்படி விக்ஷேபம் இருந்தால் கூட ஒன்றும் ஆகாது ஆனால் ரொம்ப அலர்ட்டாகவே இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் செவன் இதில் ஈடுபடுற மாதிரி இருக்கணும்னு தான் இந்த அர்த்தம் தவிர வேறு விதமாக இல்லைன்னு சொல்கிறார் நாளைக்கு நம்ம அடுத்த ஸ்லோகங்களுக்குள்ள என்ன பண்ண போகிறார் சொல்கிறாருன்னு பார்ப்போம் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதட்சே பூர்ணஸ் பூர்ணமாதாய சாந்தி ஹரி ஓம் ஸ்ரீ குருபோ நம ஹரி ஓம் ஹரி ஓம்